அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் மெட்டலர்ஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் நிறைய ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ அதில் ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரியான ஓர்ஸ்க்கெலாம் அப்ளிகபிள், அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். கால்சினேஷன் அண்ட் ரோஸ்டிங், ஸோ போத் ஆர் ஹீட்டிங் ப்ராசஸ், ரெண்டுமே வந்து ஹீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு கம்பேரிட்டிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன், கால்சினேஷன், த ஓர் இஸ் ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், சப்ளை ஆஃப் ஆக்சிஜனை குறைச்சிட்டு ஹீட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கால்சினேஷன். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் கார்பனேட், த ஓர் கண்டெயின்ஸ் கார்பனேட், ஸோ அதுக்கு வந்து இந்த கால்சினேஷன் இஸ் அப்ளிகபிள். ஸோ டியூரிங் த ஹீட்டிங் ப்ராசஸ் த கார்பனேட் ஓர் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஆக்சைடு ஓர். ஸோ கார்பனேட் ஓர் வந்து ஹீட் பண்ணும்போது என்னவாக மாறும் அப்படின்னா ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் ஆகும். அண்ட் த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இஸ் எவால்வ்டு. ஸோ அந்த ஹீட் பண்ணும்போது வெளியே போகக்கூடிய கேஸுக்கு பேர் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா கார்பனேட், கார்பனேட்டில் ஹீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவால்வ் ஆகும். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஈக்குவேஷனில் ஜிங்க் கார்பனேட், ஜிங்கோட கார்பனேட் ஓரை எடுத்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஜிங்க் ஆக்சைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணாலும் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா த ரியாக்டன்ட் இஸ் கார்பனேட் ஓர், த ப்ராடக்ட் இஸ் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அப்போ கார்பனேட் ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்சைடு ஓர் வைல் ஹீட்டிங் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஸோ இதுதான் கால்சினேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ரோஸ்டிங், த ஓர் இஸ் ஹீட்டட் இன் த எக்ஸஸ் சப்ளை ஆஃப் ஏர் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓரை எக்ஸஸ் ஆஃப் ஏர் முன்னிலையில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரோஸ்டிங். ஸோ இந்த ரோஸ்டிங் ப்ராசஸ் எந்த மாதிரியான ஓர்ஸ்க்குலாம் அப்ளிகபிள் அப்படின்னா மெயின்லி இட் இஸ் யூஸ்டு ஃபார் சல்ஃபைடு ஓர். ஸோ இந்த சல்ஃபைடு ஓர் ஹீட் பண்ணும்போது என்னவாக கன்வெர்ட் ஆகும்னா ஆக்சைடு ஓர். ஸோ போத் கால்சினேஷன் அண்ட் ரோஸ்டிங்கோட ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆக்சைடு ஓர் தான். ஸோ சல்ஃபைடு ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்சைடு ஓர். ஸோ டியூரிங் த ஹீட்டிங் ப்ராசஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் அலாங் வித் மாய்ஸ்சர், ஈரப்பதம் ஏதாவது கூட அதில் இருந்ததுன்னா அதுவும் எலிமினேட் ஆகும். அண்ட் வேலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ், ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி, இந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அதில் இருந்தது அப்படின்னா இட் ரிமூவ் ஆஸ் ஆக்சைடு ஃபார்ம். எல்லாமே ஹீட் பண்ணும்போது ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் தீஸ் ஆர் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரோஸ்டிங், ஜிங்க் சல்ஃபைட், குப்ரிக் சல்ஃபைட் அண்ட் லெட் சல்ஃபைட் ஹீட்டட் வித் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் வில் கெட் அ கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைட். ஸோ தட்ஸ் ஆல், கால்சினேஷன் அண்ட் ரோஸ்டிங் இஸ் ஓவர். ஸோ போத் ஆர் ஹீட்டிங் ப்ராசஸ், த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். அண்ட் கால்சினேஷனில் கார்பனேட் ஓர் வந்து ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் ஆகும், ரோஸ்டிங்கில் சல்ஃபைடு ஓர் ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் ஆகும். சரி, ரைட். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் பார்ப்போம். ஏன் அப்படின்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இல்லை போர்டு எக்ஸாமில் கூட ஒன் மார்க் பார்ட்டில் இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஸோ த ஓர் இஸ் ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு மெட்டலுடைய ஓர் கொடுத்துட்டு இந்த ஓரை வந்து எந்த ப்ராசஸ் மூலிமா ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ அதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட், ஃபஸ்ட்டு கால்சினேஷன், ஏசிசி சிமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஏசிசி, ஸோ ஏ ஃபார் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், சி இஸ் அ கால்சினேஷன் அண்ட் ஒன் மோர் சி இஸ் அ கார்பனேட் ஓர். ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், கால்சினேஷன், கார்பனேட் ஓர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோஸ்டிங்க்கு பிஆர்எஸ், பீப்புள் ரெஸ்பெக்ட் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸில் அவங்களுடைய பாதுகாப்பை, உயிர் பாதுகாப்பையும் மீறி நமக்காக சேவை செஞ்சுட்டு வரக்கூடிய அந்த ஸ்கேவெஞ்சர்ஸ்க்கு பீப்புள்ஸ் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பீப்புள் ரெஸ்பெக்ட் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், ரோஸ்டிங், சல்ஃபைடு ஓர். ஸோ பி ஃபார் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரோஸ்டிங் அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சல்ஃபைடு ஓர். ஸோ இந்த ஷார்ட்கட்டை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் எந்த கொஷின்ஸ் வந்தாலும் நம்ம எழுதலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர்,
எப்போல்லாம் இந்த கால்சினேஷன் ரோஸ்டிங், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், எல்லா டாப்பிக்கையும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கால்சினேஷன் ரோஸ்டிங் அப்படிங்கிற டாப்பிக் நீங்கள் எப்போயாச்சும் படிக்கும்போது இல்லை அந்த வார்த்தையை எங்கேயாவது நீங்கள் ரீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் நீங்கள் இந்த கான்செப்ட் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். கால்சினேஷன் ப்ராசஸ் அப்படின்னா கார்பனேட் ஓர் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஆக்சைடு ஓர், சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இருக்காது. ஸோ ரோஸ்டிங் அப்படிங்கும்போது சல்ஃபைடு ஓர ஆக்சைடு ஓராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஸோ எக்ஸாம் டைமில் நீங்கள் ஃப்ரீயாக எழுதலாம். ஸோ இந்த வீடியோவில் கால்சினேஷன் அண்ட் ரோஸ்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.